மை டியர் சன், இப்ப நான் சில சயின்டிஸ்ட் போட்டோலாம் காட்டுவேன், நீ கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும்னா. இவர் யாரு? தாமஸ் அல்வா எடிசன். குட். இவர் யாரு? இவர் யாரு? தாமஸ் பாபேஜ். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? செல்ல குட்டி பாத்தியாடி, என் புள்ளைய நான் எவ்வளவு அழகா வளர்த்திருக்கேன்னு. மை டியர் சன், இப்படிதான் நல்லா படிக்கணும்னா அப்பதான் அப்பா உனக்கு ரிமோட் கார் வாங்கி தருவேன். குச்சி முட்டை எல்லாம் சாப்பிட கூடாது, தொண்டையில குத்திச்சுன்னா டாடி தானே ஹாஸ்பிடல் கூட்டு போனோம். சரி வா படிக்கலாம் வா. ஏ ஃபார் ஆப்பிள். பா இங்க என்ன பா? மாமனா அதெல்லாம் எதுடா போ? பா சொல்லு பா. அதெல்லாம் இப்ப கேட்காதடா. அங்க பாரு காக்க பாரு காக்க பாரு காக்க காக்க பாரு. நான் பேரே நடா மாமனே, அப்ப கிட்ட எப்படி பேசுற? பாரு பா. ஆமாண்ட மாமனே, அழகா தான் இருக்காங்கல. பாரு பாரு, இப்ப நம்மள திரி பாப்பாங்க பாரு. டேய் பாக்க மாட்டாங்கடா. பாப்பாங்கப்பா. டேய் பாக்க மாட்டாங்கடா. பாப்பா டேய் பாக்க மாட்டாங்கடா. டேய் பாக்க மாட்டாங்கடா. டேய் பாக்க மாட்டாங்கடா. நம்ம பொண்டாட்டி கூட இவ்வளவு அழகா இருக்க மாட்டாளே. நான் தான் சொன்னல்ல பச்சை சேலை போட்டு பாக்க மாட்டேன். எங்க போறவன்? பொடி பாத்துட்டாலே என்ன பண்றது? அம்மா பார்மா, அப்பா என்ன பண்ண பாத்தியம்மா? சனி போட்டு குத்துச்சு. என்ன காரணம் நீதான்டா? வாங்க. அம்மா நீ நீ அலறி நீ புள்ள வளத்து வச்சிருக்கற. அம்மா எஸ்கேப் பண்ண வேண்டியதா? ஐயோ அம்மா வாங்க. அய்யோ குழந்தைக்கு சோறு இது மாமா அடிக்கணும். என்ன மாமா பார்த்தேன் இந்த தோர வர பாப்போம். சப்பா எவ்ளோ பாத்திரம் விலகுறது, ஒரு நாள் விலகுறதுக்கு எப்படி இருக்கே? பாவம் என் பொண்டாட்டி. அக்கா ஏ டேய் வாடா தம்பி, நான் இந்த பக்கம்லாம் ரவியனா. அக்கா இல்ல. அக்கா இல்லடா, வெளியே போயிருக்காங்க. சரி இந்த அக்கா கிட்ட ஒரு 500 ரூபாய் காசு வாங்கி இருந்தா மறக்காம கொடுத்தா. சரிடா நான் குத்துறடா. யோ போன் அட்டன் பண்ணாம இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாரதி நகர் ஒன்னாத்தர்ல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் ஏன் துருப்பிடிச்சிருக்கு? ஒயர்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தொங்குது, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சீக்கிரம் வாங்க, கீழே எல்லாம் வந்துச்சுன்னா பப்ளிக் ஏர்பால் சொல்றது. 500 ரூபாய்க்கு சோம்பேறி பட்டு 15,000 ரூபாய்க்கு செலவு வச்சு தொலைச்சிடாதீங்க. இப்பயே வந்து பாருங்க, அப்புறம் நந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துருவீங்க. டிவிஎஸ் பெட்டியை தூக்கின்னு வைங்க. Now I am going to repair iron box. Now this is your screwdriver. This is your what I. இன்னும் வந்துச்சு. இதான் ப்ராப்ளம். This is a black positive wire on the right negative wire. இது ரெண்டுத்தையும் join together பண்ணோம்னா. ரவி இது ரிப்பேர் பண்ணிட்டியா? பண்ணட்டமா. என்னது? அதான் இதுக்கு தான் கே ரவி குமார் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் வேணுங்கிறது. முடிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து இப்படி வச்சு அப்படி மூடிட்டோம்னா ப்ராப்ளம் ஓவர். ஒழுங்கா பண்ணியாடா. அதெல்லாம் சரியாதமா பண்ண. என்னது இது லைட் ஏரியல? ஏய் இன்டக்ஷன் ஸ்டவ் ரிப்பேர் பண்ணிட்டேன், ஒழுங்கு மாதிரி தான் பிரியாணி செய், இல்லனா அடிப்பேன். ஹவ் டு ரிப்பேர் இன்டக்ஷன் ஸ்டவ்? ரவி அதான் பண்ணிருக்கோம். அதுக்குள்ள உண்மையாவே ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டமா? போ. கரெக்டா தான் பண்ணிருக்கோம் போல. நம்ம ஏய் சத்தியமா ரெடி பண்ணிட்ட? அட ரெடி பண்ணிட்டமா, போய் பிரியாணி செய்ற வேலைய பாருமா. நீ வேற பாக்குறேன் பாக்குறேன், நீ எந்த லட்சம் தர பண்ணி வச்சிருக்கன்னு பாக்க. போய் பாரு போய் பாரு. एक दो तीन चार पांच छह सात आठ नौ दस. என்னடா சவுண்ட் இது? குந்தானி குந்தானி. என்ன ஒரே புக முட்டமா இருக்கு. வேர் இஸ் மை குந்தானி? என்ன படிச்சிருக்கா? கேக்கல. கொஞ்சம் கையெடுமா? ட்ரிபிள் இன்ஜினியர்மா? கேக்கல. ட்ரிபிள் இன்ஜினியர்மா? சத்தமா ட்ரிபிள் இன்ஜினியர் டி குந்தானி. அம்மா 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 அடிக்காதீ, எது கட்டல அடிக்காதீ. ட்ரிபிள் இன்ஜினியர் டைம் வராச்சு. அண்ணா ரெடியானா? சார் ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், சீக்கிரம் ரெடி பண்ணுனா. டைம் வராச்சு. சிறப்பா சேவத்துல வர வீடியோ அப்லோட் பண்றவானுங்க, போய் பார்க்கணும். அதான் நான் சீக்கிரம் பாறனா. ரெடியே வந்து விட்டால் தேவதை போல. ஐ மை பொண்டாட்டி. சொல்லுமா. ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. என்னது ஏசி ஒர்க் ஆகலையா? ஐயோ என்னால ஏசி இல்லாம இருக்க முடியாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போன மாசம் தான் புது ஏசி வாங்கணும். அதெல்லாம் முடியாது, இப்பவே எனக்கு ஏசி வேணும்னா வேணும். சரி சரி 5 நிமிஷம் போருமா, இதோ கால் பண்றேன் உனக்கு இரு பாத்துட்டு. ராஜா அனுக்கோவா, ஒரு ஸ்பிட் ஏசி பாஸ். எனக்கு அப்படியே ஒரு பிரியாணி பாஸ். நோ நீ வேலைய பாருனா. யார் அது? ஒரு டிக்டாக் பண்றது கூட விட மாட்டேங்கிறாங்க. அவர்தான் ஒருவேளை வந்திருப்பாரோ. இதோ வந்துட்டேன். யார் நீங்க? ஹலோ மேம், ஐ அம் கமிங் ஃப்ரம் ராஜன்கோ. உங்க ஹஸ்பண்ட் புது ஏசி ஆர்டர் பண்ணிருக்காரு. ஏசியா? ஐயோ இந்த புருஷனா புருஷனா, இப்பதான் ஏசி ரிப்பேர் ஆச்சு, ஸ்பெட் ஆகுதுன்னு சொன்னேன், உடனே புது ஏசி கொடுத்து விட்டாரு. டெலிவரி எடுத்துக்கறீங்களா? கண்டிப்பா எடுத்துவாங்க எடுத்துவாங்க. ஹாய் புது ஏசி. சொல்லுமா, வீட்டுக்கு வந்துட்டியா? எங்கடா போன நீ? வீடு ஓபன்லயே விட்டுட்டு
எப்படா வருவ? தோ வந்துருமா கொஞ்ச நேரத்துல. அப்புறம் அந்த ஃபேன் சுவிட்ச் மட்டும் போட்றாதனா போல்ட் போடலமா? ஹலோ கேக்கல. அட ஃபேன் சுவிட்ச் போட்றாதமா? ஹலோ ஃபேன் சுவிச்ச போட்றாதமா? ஹலோ ஃபேன் சுவிச்ச போ ஃபேன் சுவிச்ச ஃபேன் சுவிச்ச. என்ன இது சவுண்ட்? ஐயய்யோ டேய் இப்போதான வந்தாங்க. மவுலிலாம் வர முடியாதுடா, காலைல பாத்துக்கலாம்டா வைடா. சரி என்ன ஃபேனை காணோம், காத்துல பறந்துருச்சா? என்னமா கீழே உக்காந்துக்கிற, அவ்வளோ பெரிய சோபா செட்டு வாங்கி போட்டிருக்க, நீ நடனா தரையில உக்காந்துக்கிற, கீழே வேற கிரீஸா கொட்டி கிடக்குது. நான் தான் வரேன்னு சொன்னல, அப்புறம் என்ன அவ்வளோ அவசரம்? அச்சோச்சோ என்னமா நீ மூஞ்சில எல்லாம் பாரு, எவ்வளோ கிரீஸ் பட்டுக்குதுன்னு சொல்லிட்டு. சபா நான் வேலை டெய்லி வேலை குத்து உயிர் எடுக்கிறானுங்கப்பா. இனி அம்மா உமிஞ்சு எடுத்துருப்பீரா? இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு நாடே சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஏதாவது பிளான் இன்னும் வச்சிருக்கியா? ஒன்றும் இல்லை, மூட்டுக்கார திரும்பிட்டா. ஒரு பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்க மாட்டேன், ஒரு புருஷன். சரணிமா என்ன இங்கே பாரு. ஹாய் பேபி, நீனா டே தெரியுமா? ஓ நீயே மறந்துட்டியா? இனி நம்ம ஆனிவர்சரி, இது நம்மளோட 5வது ஆனிவர்சரி. வருஷம் வருஷம் நான் நிறைய கிஃப்ட் கொடுப்பேன், இந்த வருஷம் நான் உனக்காக என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன் சொல்லு. தூ பேசாத, கண்ணு முன்னாடியே வராத. என்ன வழக்கத்து மாதிரி இப்படி பேசிட்டு போறா? சரி கேட்போம். ஏமா கோவமா இருக்க? ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா? என்னாச்சு சொல்லு. என்ன நடக்கணும்? வேலை போயிடுச்சு போதுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது? துரத்தி துரத்தி லவ் பண்ண கல்யாணமும் ஆயிடுச்சு. என்ன நல்லா பார்த்துப்பன்னு நம்பிதான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட வந்தேன். ஆனா நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல தெரியுமா? என்ன நல்லாவே பாத்துக்கல. ரெண்டு வருஷமா நான் ஓனா பிசினஸ் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன், அது உனக்கு நல்லாவே தெரியும் தெரியும்ல. இப்ப வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கொஞ்சமாவது நீ ஸ்டெப் எடுத்திருக்கியா? டெய்லியே குடிச்சிட்டு வந்து நல்லா ஃபுல்லா தூங்குவ, திரும்ப கல்ல வெளில போவ, நைட்டு குடிச்சு வந்துட்டு நல்லா தூங்குவ. உனக்கு எதுக்கு ஒய்ஃப்? இந்த வீட்டுல நீ இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் அதனாலதான் என்னால் முடிஞ்ச வேலையை இந்த 2 வருஷம் பார்த்துட்டு 1.5 லட்சம் ரூபா உனக்காக உன்னோட கனவுக்காக சேர்த்து வச்சுருக்கேன். அந்த 1.5 லட்சம் ரூபா செக் இது தான், இதை நீ உன் பிஸ்னஸுக்கு பயன்படுத்தி சந்தோஷமா இரு.
எது கழுவுற? என்னாச்சுமா? அப்படி பேசிருக்க கூடாது. இதுல என்னமா இருக்கு? என்கிட்ட தானே பேசினா? என் மேல உள்ள கோவத்துல அப்படி பேசிட்ட, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அது நினைச்சுக்க மாட்டேன். புரிஞ்சுக்கவே இல்லை ரவி, இது உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வாழ்க்கையில எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணது மட்டும்தான் நடக்கும்லாம் இல்லம்மா, சில டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லதா கூட நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.